இன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா. சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பணம் இருந்துகிட்டு இருக்கும், பணம் இருந்துகிட்டே இருக்கும்போது அவங்களுக்குள்ளே ஒரு பயம் இருக்கும், ஐயோ நம்ம பணம் கம்மியாகுது, ஏன்னா பணம் வருமா, இது நமக்கு எக்ஸாம்பிள் இப்போ கையில் ஒரு 50 லட்ச ரூபா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, 50 லட்ச ரூபா குறையும் போது அவங்களால முடியாது, ஐயோ என்னடா அது கம்மியாகுது. இதை நீங்கள் எவ்வளோ வேணான்னு வச்சுக்கலாம், நான் ஏன் கொஞ்சம் உயர்வான வேல்யூவில் சொன்னேன்னா உயர்வாக நினைப்போமே, தப்பு இல்லையே, சரிங்களா? அதனால் அது உங்களோட வேல்யூக்கு என்ன வேல்யூ ஃபில் பண்ணுமோ ஃபில் பண்ணிக்கோங்க. 100 கோடினா 100 கோடி வச்சுக்கோங்க, 1000 ரூபானா 1000 ரூபா வச்சுக்கோங்க, லட்ச ரூபானா லட்ச ரூபா வச்சு. அப்போ இந்த மாதிரி அமௌண்ட்டு குறையும் பொழுது சில பேருக்கு பயம் வந்துகிட்டே இருக்கும், இந்த பணம் போயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறது, அடுத்து என்ன செய்யலாம், இந்த மாதிரி விஷயங்கள். அப்போ அந்த பணம் வரவு இருந்துகிட்டே இருக்கணும், என்ன பண்ணணும், இது மாதிரிலாம் ஒரு சிந்தனைகள் சில பேருக்கு வரும். பேங்க் அக்கௌண்ட்டில் குறைஞ்சாலும் சரி, பீரோவில் குறைஞ்சாலும் ஒரு வருத்தம் வரும். அப்போ அந்த பண வரவு இருந்துகிட்டே இருக்கணும். அப்போ தாங்க இன்றைக்கி என்ன விஷயம் ஆகிடுச்சுன்னா எல்லாமே மெட்டீரியலிஸ்டிக்காகி போச்சு உலகமே. நான் சொல்கிறது புரியுதுங்களா? இது யாராக இருந்தாலும் சரி தான். இப்போ நாங்களும் அப்படி தான். இப்போ ஜாதகத்துக்கு வந்தீங்கன்னா நான்லாம் ஃபீஸ் வாங்கி தாங்க பார்க்குறேன், நான் ஒன்றும் இலவச சேவை மையம்லாம் நடத்தலைங்க, எல்லாமே கமர்ஷியல் தாங்க இன்றைக்கெலாம், வெளிப்படையாக சொல்கிறேன், சரிங்களா? அப்போது இது எதுக்காக இந்த வார்த்தையை சொல்கிறேன்னா எல்லாத்துக்குமே பண தேவை இருக்குங்க. அப்போ அந்த பணம் இருந்துக்கிட்டே இருந்தால் தான் பண்ண முடியும். இப்போ எங்களுக்குன்னு சில எக்ஸ்பென்சஸ் இருக்குங்க, அப்போ இது நம்ம வாங்குற மாதிரி உங்களுக்கும் சில எக்ஸ்பென்சஸ் இருக்கும் இல்லையா? அப்போ அந்த பணங்கள் வந்துகிட்டே இருக்கணும், சரிங்களா? அப்போ அந்த பணங்கள் வந்துகிட்டே இருக்கணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கணும். எதுக்காக இந்த வார்த்தையை சொல்கிறேன் அப்படின்னா ஒவ்வொரு நிகழ்ச்சியும் சொல்லிகிட்டே இருக்கீங்களே, உங்களுக்கு போர் அடிக்கலையா? ஒரு அன்பர் எனக்கு நேற்று கால் பண்ணி கேட்டார், எப்படிங்க டெய்லி சொல்கிறீங்க அப்படிங்கிறாரு. இது ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாக இருந்தால் இல்லைங்க, நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சுக்கோங்க. மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாக இருந்தால் என் ஸ்டைல் பேசுகிறதே வேறு மாதிரி இருக்கும், இவ்வளோ ரகசியம்லாம் சொல்லி தர மாட்டேன், புரிஞ்சுக்கோங்க. அதனால் மார்க்கெட்டிங்கில் இதெல்லாம் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன்? ஸோ அதனால் அதெல்லாம் இல்லைங்க, ஜனனகால ஜாதகம் சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த ஜனனகால ஜாதகத்தில் சில கிரக அரசர்களோட இது உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? அது உங்களோட தனஸ்தானமாக இருக்கட்டும், உங்கள் லாபஸ்தானமாக இருக்கட்டும், உங்கள் பஞ்சமஸ்தானத்துக்கு உள்ள லாபம் நிறைய இருக்குங்க. அது ஒரு நல்ல கற்ற ஜோதிடரிடம் போய் சென்று பார்த்துக்கும் பொழுது அதோடு சேர்த்து வழிபாடுகளையும் பண்ணிக்க சொல்கிறது காரணம் என்னென்னா, இப்போ நீங்கள் பணம் இருந்துகிட்டே இருக்கணும்னா தனஸ்தானத்துக்கு வந்துடணும், லாபஸ்தானத்துக்கு வந்துடணும், நிறைய இருக்குது. அப்போ அதுக்கு யார் உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு இருக்கணும். நீங்கள் உங்களுக்கு எத்தனை தெய்வத்தை வேணால் பிடிக்கலாம், ஆனால் ஜனனகால ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ஜனனகால ஜாதகத்துக்கு இவர் தான் காசு கொடுக்கணும், அந்த ஜாதகருக்கு அவர் தான் கொடுப்பார். அது சம்மந்தமே இல்லாத நபராக இருக்கலாம், நீங்கள் இது வரைக்கும் அந்த தெய்வத்தை நினச்சி கூட பார்க்காதவங்களாக இருக்கலாம், பட் உங்கள் ஜாதகத்துக்கு அவங்கள பண்ணும்போது தான் நீங்கள் ஜெயிப்பீங்கன்றது சூட்சமம், சரியா? அதனால தான் இந்த வார்த்தையை சொன்னேன். ஸோ இந்த ஜனனகால ஜாதகத்தை பார்த்துட்டு அதில் யார் உங்களுக்கு கொடுக்குறாங்களோ அந்த வழிபாடுகளையும் நீங்கள் தெரிஞ்சு வந்துக்கிறது அதி உத்தமம். இதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான இதையும் தெரிஞ்சு வந்துட்டு இப்போ உங்களுக்கு தேவையான விஷயம் என்னென்னா துளசி செடி வந்து உங்கள் வீட்டில் வாங்கி அதை நீங்கள் முன்னாடியே வீட்டில் வந்து வளர்க்கணும். இதில் நீங்கள் என்னென்னா இப்போ நீங்கள் இதுக்கு உங்களுக்கு தேவையானது ஒரு துளசி செடியை எடுத்து நீங்கள் எடுக்கிறதுனால ஒரு துளசி செடியை நீங்கள் எடுக்கும் பொழுது 5 துளசி செடியை வந்து தானம் செய்யணுங்கிறது உண்மை, சரிங்களா? இது ராமர் துளசியாக இருக்கலாம், கிருஷ்ண துளசியாக இருக்கலாம், எதாவது வேணா இருக்கட்டும், சரிங்களா? ஆனால் நிறைய துளசி இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க பஞ்சா. இல்லை நீங்கள் காட்டில் இருக்கக்கூடிய துளசிகள் எதாவது இருக்கும், அது வளர்க்காத துளசி எத்தனையோ கிராமங்கள் கிட்டே இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா அங்கே துளசி போனீங்கன்னா நிறைய கிடைக்கும். அப்போ நிறைய பஞ்சா எடுத்துன்னு வாங்க, நிறைய எடுத்துகிட்டு வாங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, உங்கள் வீட்டுக்கு மாடியில் வச்சு அதை பறிக்கும்போது நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா சிவம் காக்கும் சிவம் வெல்லும், சிவம் காக்கும் சிவம் வெல்லும், சிவம் காக்கும் வெல்லும், சிவம் வெல்லும். அப்போ நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிக்கொண்டு ஓம் சிவ சிவ ஓம், ஓம் சிவ சிவ ஓம், ஓம் சிவ சிவ ஓம், ஓம் அகத்தீசாய நமக, ஓம் அகத்தீசாய நமக, ஓம் அகத்தீசாய நமக, ஓம் 18 சித்தர்களே நமக இப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு அப்போ நீங்கள் மனசுக்குள்ளே வந்து அந்த மூலிகை பிரயோகங்கள் பண்ணும்போது இந்த மூலிகைகளை வந்து நான் நல்ல காரியத்துக்காக தான் எடுத்துக்கிறேன், இதில் எந்த ஒரு சாபமும் எனக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வேரோடு எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த வேரோடு எடுத்துகிட்டு வந்து இதை காய வைங்க. காய வச்சுட்டு இதை நீங்கள் செஞ்சிக்க வேண்டியது வந்து அமாவாசை, பௌர்ணமி, தேய்பிறை அஷ்டமி, வளர்பிறை அஷ்டமி, இதில் நீங்கள் தாராளமாக இதை நீங்கள் பண்ணலாம். இதை பண்ணிவிட்டு நீங்கள் செய்ய வேண்டியது அந்த வேரோடு எடுக்கும்போது அந்த குச்சி இதெல்லாம் இருக்கும்போது இந்த குச்சி எல்லாத்தையும் உடச்சி நகம்படாமல் உடச்சி இந்த காஞ்ச உடனே உடச்சி போட்டுட்டு இப்போ நீங்கள் என்ன செய்யணும், இதில் வந்து அந்த பௌர்ணமி அன்னைக்கோ அமாவாசை அன்னைக்கோ இதை எடுத்துகிட்டு அந்த காஞ்ச பொருள்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இதை உங்கள் சுவாமிக்கிட்ட வச்சுருங்க. இத சுவாமி கிட்ட வெச்சிட்டு இதோட நீங்க பண்ண வேண்டியது ஒரு நைவேத்தியம் பண்ணணும். இது எதுக்கு? விநாயகருக்கு, அதே போல உங்க குல தெய்வத்துக்கு, அதே மாதிரி உங்க ஜாதகப்படி உள்ள இஷ்ட தெய்வத்துக்கு இதெல்லாம் நீங்க பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா இந்த மூலிகைகளுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு இது நான் பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து எங்க வீட்ல சுபிட்சமான விஷயங்கள் நடக்கணும் அப்படினு நினைச்சிட்டு கொஞ்சோண்டு ஒரு கை பச்சை கற்பூரம் எடுத்து, பச்சை கற்பூரம்னா கொஞ்சம் தாராளமாக எடுத்துக்கோங்க. பச்சை கற்பூரம் எடுத்துட்டு உங்ககிட்ட வெள்ளி பாத்திரம் இருந்தால் வெள்ளி பாத்திரம் இருந்ததுன்னா அந்த வெள்ளி பாத்திரத்தில் போடுங்க. இல்லை எங்கள் வீட்டில் காப்பரில் பாத்திரம் இருக்குங்க அப்படின்னு சொன்னால் காப்பரில் பாத்திரத்தில் போடுங்க. இல்லை தட்டு தாங்க இருக்குது, வெள்ளி தட்டு இருக்குன்னா வெள்ளி தட்டில் போடுங்க. வேறு ஒன்றும் இல்லை, வெள்ளி தட்டில் போடும்போது அதோட ஆகர்ஷண சக்தி வசிய சக்தி ஜாஸ்தியாகும். காப்பரில் போடும் போதும் அதோட வசிய சக்தி ஜாஸ்தியாகுங்கிறது உண்மை. அப்போ இதெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்க, இந்த கலவையை எடுத்துகிட்டு எல்லாத்தையும் போட்டு அது மேலே பச்சை கற்பூரத்தை போட்டு அப்போ நீங்கள் பொருத்துங்க. இதை பொருத்தும் பொழுது நீங்கள் மனசார நினச்சிக்க வேண்டியது வந்து ஓம் வக்ரதுண்டாய ஹும் சுவஹா, ஓம் வக்ரதுண்டாய ஹும் சுவஹா, ஓம் வக்ரதுண்டாய ஹும் சுவஹான்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு ஓம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகாய சரிஹா பராக் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் குலதெய்வம் வந்து காளி தான் இருக்குன்னா ஓம் காளி தேவி காய சரிஹா பராக் அப்படின்னு சொல்லிட்டு ஓம் சர்வலோகவசிய சிவாய வசிய ஸ்வாஹா, ஓம் சர்வலோகவசிய சிவாய வசிய ஸ்வாஹா, ஓம் சர்வலோகவசிய சிவாய வசிய ஸ்வாஹா, ஓம் தனவசிய சிவாய வசிய ஸ்வாஹா, ஓம் தனவசிய சிவாய வசிய ஸ்வாஹா. இதை மனசுக்குள்ளேயே சொல்லிக்க வேண்டியது. இதை சொல்லிகிட்டே அதை எரி அதை மனசார சொல்லிவிட்டு இது எரிஞ்சு முடிகிற டயத்தில் நீங்கள் என்ன நினச்சிக்கணும், என் குடும்பத்தில் எப்பயுமே செல்வ கடாட்சத்தோட என்றைக்குமே நிரந்தர செல்வங்கள் எங்கள் குடும்பத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கணும். பாசிட்டிவான விஷயங்கள். இது எரிஞ்சுட்டே இருக்கும் பொழுது சில பேர் அழுவாங்க, எனக்கு இப்படி கஷ்டத்தை கொடுத்துட்டியே கடவுளே அப்படின்லாம் கேட்பாங்க. அப்படியெல்லாம் அழுவலாம் கூடாது. சுவாமியை பார்த்து பண்ணாமல் நல்ல சந்தோஷமாக என்னை நீங்கள் தான்மா காப்பாற்றணும், நீங்கள் தான் ஜெயிக்க வைக்கணும்னு சொல்லி மனசார கேட்டுகிட்டே வரும்போது இந்த அஞ்சனத்தை எடுத்து நாட்டு பசு நெய்யை எடுத்து இந்த நாட்டு பசு நெய் இது எரிஞ்சவுன்னா கறி இருக்கும். கறி இருக்கும் பொழுது அதில் இந்த குச்சி இதில் மிச்சதெல்லாம் இருக்குன்னா அதெல்லாம் டஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு அதை பவுட்ரு ஆக்குங்க. கையை வச்சு இப்படி பண்ணிங்கன்னா அது பவுட்ரு ஆகிடும், சாம்பல் மாதிரி ஆகிடும். இதில் ஒரு பாகத்தை எடுத்து ஒரு வெள்ளி சிமிள் எடுத்து வச்சுக்கோங்க. வெள்ளி சிமிள்னால் ஒரு வெள்ளி கிண்ணம் எடுத்து வச்சுக்கோங்க. அதை மூடுற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அதில் வந்து இதை போட்டு நெய்யை விடுங்க. எப்பயும் போல தான் நான் எப்படி இதில் அஞ்சனம் செய்யணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன் நிறைய தடவை. அதனால அதை எடுத்துகிட்டு நாட்டு பசு நெய் எடுத்துக்கோங்க. நான் ஏன் அதை நாட்டு பசு நெய் சொல்கிறேன்னா நாட்டு பசு நெய்யில் அது சில தத்துவங்கள் உண்டு. இதில் இந்த ஜெர்சி பசு நெய்யில் அவ்வளோவா கிடையாது. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அந்த A2 பசுவில் வந்து அதாவது நம்மளுடைய பாரம்பரியமான இந்திய பசுக்கள் டேசி கவுஸ்ன்னு சொல்கிற விஷயங்களில் ஒரு சில சூட்சமங்கள் உண்டு. அதோட தன்மை வந்து ரொம்ப நல்லதை கொடுக்கும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும், இந்த துளசி கலவையை எடுத்து எரிச்சதில் எடுத்து இந்த பச்சை கற்பூரம் போட்டு எரிச்சதோட இந்த நெய்யை விட்டு அதோடு சேர்த்து நீங்கள் கொஞ்சம் முடிஞ்சதுன்னா அரகஜா வாங்கி பண்ணலாம். இல்லையா நீங்கள் கொஞ்சம் இது தர்பப்புல்லை எடுத்து தர்பப்புல்லையும் தனியாக எரித்து வச்சுட்டு அந்த பஸ்பத்தியும் சேர்த்து இதில் கலந்துட்டு நல்லா குழச்சிட்டு அதோடு சேர்த்து ஜவ்வாதையும் கலந்துட்டு அது ஜவ்வாது நல்ல ஜவ்வாதாக வாங்கி கலந்துட்டு நல்லா குழச்சிங்கன்னா அது வரும். இதை நீங்கள் வச்சுக்கிட்டே வரும்பொழுது இப்போ நீங்கள் கேட்கலாம், எங்கள் இந்த அஞ்சனம் வைக்கட்டுமா இந்த அஞ்சனம் வைக்கட்டுமா, வீடு ஃபுல்லாக அஞ்சனமாக இருக்குமேங்க, நான் என்னங்க பண்ணுவேன்? சில பேர் கேள்வியும் கேட்குறீங்க. இது நான் எதுக்காக அதை சொல்கிறேன்னா இப்போ நீங்கள் என்ன செய்யலாம், இப்போ நீங்கள் சில பேரால் கையில் நெத்தியில் வைக்க முடியாதுங்க. இப்போ நாங்களாம் தைரியமாக வைப்போம், சில பேரால் வைக்க முடியாது. நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த அஞ்சனத்தை எடுத்து கையில் ரப் பண்ணிக்கலாம். இல்லைன்னா உங்கள் இதில் லைட்டாக முடிக்குள்ளே தேய்ச்சிக்கலாம். இல்லைன்னா இந்த இடத்துல தேய்ச்சிக்கலாம், விசுத்தி இடத்துல தேய்ச்சிக்கலாம். இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நெஞ்சு குழியில் நீங்கள் தேய்ச்சிக்கலாம். நான் சொல்கிறது புரியுதுங்களா? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் செஞ்சிக்கும் பொழுது உங்களுக்கு இதெல்லாம் நல்ல விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி கேஷ் பாக்ஸ், இப்போ நீங்கள் பணம் சம்மந்தமான விஷயங்களுக்காக இதை நீங்கள் பண்ணுறீங்க, அப்போ நீங்கள் இந்த கேஷ் பாக்ஸில் லைட்டாக பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் வைக்கக்கூடிய கேஷ் பாக்ஸில் எப்பயுமே கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம் வச்சுட்டு அந்த இடத்த சுத்தமாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் செஞ்சுட்டே வரும்பொழுது உங்கள் பண வரவு வந்துகிட்டே இருக்கும். உங்கள் பணங்கள் வந்துகிட்டே இருக்கும் பொழுது செலவுகள் கண்ட்ரோல் ஆகும். ஆகும்போது எப்பயுமே உங்கள்கிட்ட தனதானியங்கள் இருந்துகிட்டே இருக்குங்கிறதுல எல்லளவும் மாறுபட்ட கருத்தே கிடையாது. ஒருவேளை உங்கள் ஜனனகால ஜாதகத்தையும் பார்த்துட்டு உங்களுக்கு தாந்திரிக ரீதியாக வழிபாடுகளும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா பின்னாடி உள்ள நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். நம்ம பெய்டு கன்சல்டேஷன்ஸ் மட்டும் தான் பண்ணுறோம் நண்பர்களே. நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன். நன்றி, வணக்கம். ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா.